நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரு நான்கு முக்கியமான ஒளி கிரகங்கள், அதிலும் முக்கியமாக எந்த ஒரு நிலையிலும் சுபரோ பாபரோ, அதாவது லக்ன சுபரோ பாபரோ, குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். பொதுவாக குருவுடன் செவ்வாய் சேர்றது பாபத்துவம் இல்லை. ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைவது இரண்டு நண்பர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிற அமைப்பில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது கூட ஓரளவிற்கு பாவத்துவமாக கருதினால் அப்போ கூட ஓரளவுக்கு தான். குருதரும் புத்திர சுகம் கிடைக்கக்கூடாது, குருதருகின்ற தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடாது அப்படின்னா குருவும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்க வேண்டும். ராகு என்பது ஒரு மாபெரும் இருட்டு. முதல்ல அந்த ஜாதகத்துடைய இதை சொல்லிடுறேன். 27/9/1994 மேஷ லக்னம், லக்னத்தில் கேது, மூன்றில் சந்திரன், நான்கில் செவ்வாய், லக்னாதிபதி நீச்சம். ஆனால் இந்த லக்னாதிபதி நீச்சமாகி புதனுடைய இது குருவுடைய புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிற காரணத்தினால வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார். புதன் மூன்று மாபெரும் சுபர்கள், புதன் சுக்கிரன் குரு இவர்கள் மூவருமே வந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். ஜாதகர் தனக்கு ஆண்மை இல்லைன்னு அவரே நம்புறார். ஜாதகர் தனக்கு இது ஒரு ஆண் ஜாதகம், தனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு அவரே நம்புகிறார். தற்போது குரு தசையில கேது புக்தி இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2018 ஆரம்பத்திலிருந்தே இவருக்கு இந்த 26 வயது வாலிபருக்கு தன்னுடைய 24வது வயதிலிருந்தே ஆண்மை இல்லை என்கின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாபகிரகங்கள் லக்னாதிபதி வந்தா உச்சமாகக்கூடாது, நீச்சமடைகிறது நல்லதுன்னு சொல்றேன். ஆனா அதை சொல்லுகின்ற நானே நீச்சமடைந்தால் மறைமுகமாக வலுப்பெற வேண்டும், சுகத்துவமாக இருக்க வேண்டும். ராகுவோடு இணைந்திருக்கின்ற இதே நேரத்தில் செவ்வாய், நீச்ச செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் இவர்கள் அனைவரையும் பார்க்கிறார். ஆக அஷ்டம சனியும் நடக்கிறது. புத்திரபாக்கியம் புத்திர அமைப்புகளும் கெட்டு போகக்கூடாது. 5வது அதிபதியும் 7வது அதிபதியும் காரகர்கள் கெட்டாலும் ஆதிபத்தியம் கெடக்கூடாது. அப்படியே வந்து காரகர்கள் குருவும் சுக்கரனும் கெட்டு போயிட்டாங்க, 5வது அதிபதியும் 5வது இடமும் அப்படியே கெடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இரண்டாவதாக லக்னாதிபதியே லக்னமே பிரதானம். அந்த லக்னாதிபதி வலுவிழந்தால் அந்த 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 அமைப்பில் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. மிதுன ராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. ஏனென்றால் மிதுன ராசிக்கு இப்போ டபுள் ட்ரிபிள் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. குருதச சுக்கரபுக்தி வருது. குருதச சுக்கரபுக்தி வந்தவொடனே என்ன பண்ணும், வேறு சில விஷயங்களை செய்யும், எதையாவது பண்ணி வச்சு மறுபடியும் வந்து எதாவது சிக்கலை வந்து உண்டு பண்ணும். லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் அஷ்டமச்சனை நடக்கிறது. தசாபக்தி அமைப்புகளும் அவருக்கு நன்றாக இல்லை. இதை இதை இன்னைக்கு எடுத்துக்கொண்டதற்கான காரணம் குருவும் சுக்கிரனும் ஒளி கிரகங்கள் வலுவிழந்தால் என்ன நடக்கும், ஆதிபத்திய ரீதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 5வது அதிபதி 7வது அதிபதி இந்த வீடியோட முன்னுரையில் சொன்னேன். அடுத்து நான் அடுத்த மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தோடைய இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.